வணக்கம், இது லங்காஃபோரின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். கண்ணுக்கு தெரியாத அரச தலைவர் இருப்பிடம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். புதிய ஆசிரியர் நியமனம் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். வெளிநாட்டு உளவு சேவையின் தலையீட்டுடன் இலங்கையில் குண்டு தாக்குதல், மக்களுக்கு பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தல். பதவி விலகிய பின்னர் முதல் முறையாக ஆளும் கட்சி கூட்டத்தில் மகிந்த. 10% தனியார் பேருந்துகளை இன்று சேவையில். லிட்ரோ நிறுவனத்தை அழைத்த கோப் குழு. ஒப்பந்த சேவையாளர்களின் சேவை காலத்தை நீடிக்க தீர்மானம். நாட்டுக்காக பொறுப்புகளை ஏற்க தயார் டைலி சிறிசேன. தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து எரிபொருள் வழங்கும் நடவடிக்கைகளும் எதிர்காலத்தில் எரிபொருள் விநியோக அட்டையில் பதிவு செய்யப்படும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் ஐஓசி எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவொன்றினை எழுதியுள்ளார். யாழ் மாவட்ட ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 73% பொதுமக்கள், 27% உத்தியோகர்கள் என்ற அடிப்படையில் பெட்ரோல் விநியோகிக்க முடிவு. தற்போது ஐஓசி நிறுவனத்தினால் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனால் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு பொதுமக்கள் மேற்படி எரிபொருள் நிலையங்களில் பல அசௌகரியங்களுடன் பல நாட்களாக வீதிகளில் காத்திருக்கும் நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பின்வரும் நடைமுறைகளை பயன்படுத்துமாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் ஐஓசி ஜாழ்ப்பாணம், ஐஓசி நுணாவில், ஐஓசி காரநகர் ஆகிய 3 எரிபொருள் நிலையங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ கோட்டையில் உள்ள அரச தலைவர் மாளிகையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அவர் அரச தலைவர் மாளிகைக்கு வெளியேயும் சென்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரச தலைவர் கோட்டபய ராஜபக்ஷவின் இருப்பிடம் மற்றும் அவரது உடல்நிலை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரச தலைவர் மாளிகைக்குள் இருந்து தனது கடமைகளை மிகச்சிறப்பாகவும் திறமையாகவும் நிறைவேற்றுகின்றார். மேலும் அரச தலைவர் மாளிகைக்கு வெளியேயும் பயணம் செய்கின்றார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நிலைமை காரணமாக சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு தரப்பினரால் அறிவுறுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சனி மற்றும் ஞாயிறு உட்பட நாட்டில் நிலவும் நிலைமை குறித்து பிரதமர் மற்றும் அமைச்சர்களுடன் அரசு தலைவர் கலந்துரையாடியுள்ளார். அரசு தலைவர் கோட்டையில் உள்ள அரசு தலைவர் மாளிகையில் தான் வசிக்கிறார் என்றும் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்கங்களின் இணக்கப்பாடு கிடைக்குமானால் தற்போது கல்வி காரியாலயங்களில் பணிபுரியும் 24,000 பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிப்பதில் வயதில்லை பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அரசு சேவையில் ஆசிரியர்களாக நியமித்துக் கொள்வதற்கு 35 உட்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். மேற்படி பட்டதாரிகளில் ஆசிரியர் சேவைக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்களில் அதிகமானவர்கள் 35 மேற்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். அவ்வாறு அவர்களுக்கு நியமனம் வழங்கினால் தொழிற்சங்கங்கள் சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. ஏனெனின் ஜாப்பின் பிரகாரம் பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு இணைத்துக் கொள்வதற்காக இருந்தால் 35 தாண்டக்கூடாது. இந்த நிலையில் அது தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்களின் இணக்கப்பாடு கிடைக்குமானால் மேற்படி பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். அவ்வாறு நியமிக்கப்படும் போது அவர்களுக்கான கொடுப்பனவும் மேலும் 6,700 அதிகரிக்கும். அவர்கள் தற்போது காரியாலய உத்தியோகர்களாக செயற்பட்டு வருகின்றனர். அவர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தொழிற்சங்கங்களின் முடிவே தேவைப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வடக்கில் அல்லது தெற்கில் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என வெளியாகிய தகவல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த மாதம் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடத்தப்படலாம் என உறுதிப்படுத்தப்படாத புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு செயலாளருக்கு போலீஸ் மாதிபரால் அனுப்பப்பட்ட கூறப்படும் கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த மாதம் 5-6 திகதிகளில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சுட்டிக்காட்டும் கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. எனினும் இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடத்தப்படுவதற்கான கள நிலைமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதன் காரணமாக புலனாய்வு தரப்பினருக்கு கிடைத்த இந்த தகவல் குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த விடயம் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை. தமது நாளந்த நடவடிக்கைகளை வளமை போன்று மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று இடம்பெற்ற ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். பிரதமர் பதவியில் இருந்து விலகியதன் பின்னர் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் குழு கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும். அவர் ஆபத்தான நிலையில் கொழும்பில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பின்னர் அந்த செய்திகள் பொய்யானதெனவும் சமூக ஊடகங்களில் அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன.
மேலும் சில சமூக வலைதளங்களில் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ கடந்த மே மாதம் 9ஆம் தேதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாடளாவிய ரீதியாக 10% தனியார் பேருந்து சேவைகளே இடம்பெறும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டீசலின்மையே இதற்கான பிரதான காரணம் என இலங்கை தனியார் பேருந்து சங்கத்தின் உரிமையாளர் மற்றும் அகில இலங்கை தனியார் பேருந்து நிறுவனங்களின் சம்மேளனம் என்பன தெரிவித்துள்ளன. தனியார் மற்றும் பேருந்து தொழில்துறையை வீழ்ச்சி பாதையில் இட்டு செல்லும் சூழ்ச்சி இடம்பெறுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமினு விஜயரட்ன குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து டிப்போ ஊடாக உரிய வகையில் எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை தனியார் பேருந்துகளுக்கு உரிய வகையில் எரிபொருள் வழங்க தவறும் பேருந்து டிப்போக்களை சுற்றி வளைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். மெட்ரோ நிறுவனத்தை இன்று கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற தொடர்பால் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 6ஆம் தேதி கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சுக்கு அரச கணக்குகள் தொடர்பான குழுவில் இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அரச நிதி தொடர்பான குழுவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களில் பணியாற்றும் வெளிவாரி மற்றும் ஒப்பந்த சேவையாளர்களின் சேவை காலத்தை 6 மாதங்களுக்கு ஒருமுறை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அரச நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன்படி அந்த பணியாளர்களின் தேவை காலத்தை 6 மாதங்களுக்கு ஒருமுறை நீடிக்கும் வாய்ப்பு நிறுவன பிரதானிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டுக்காக பொறுப்புகளை ஏற்க தயார் என அரசி வர்த்தகரான டைலி சிறிசேன தெரிவித்துள்ளார். திருடர்களை பாதுகாக்கும் அமைச்சை ஏற்க தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மீட்டெடுப்பதற்காக எந்த ஒரு சவாலையும் ஏற்க தயார். நாட்டை மீட்டெடுக்க முயற்சிக்கும் குழுவினுடைய அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் என அரசி வர்த்தகரான டைலி சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்னும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. இறுதியில் அதை தவற விட்டு போட்டு பிறகு கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. சக்கர வியாதியில் இது 48 விதமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய 25 வருஷ கால சேவையில் இது ஒரு நல்ல சக்சஸ் ஆக வந்திருக்கின்றது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சக்கரை வியாதியை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உங்களை நல்ல மாறி சுவப்படுத்தி தருவேன். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பரை பாருங்கள். இதை பார்த்துக்கு நீங்கள் சொன்னால் செய்யலாம். இல்லாட்டிக்கு outofthem.com போனாலும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நான் ஆண்டனி தேவா, ஜெர்மனி.